ரமேஷ், இந்த வாதம் அப்படிங்கிறது வெறும் அரசியல் வாதம் தானா? இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநிலத்தில் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அது அவருடைய கடமையும் கூட. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் எடுப்பது அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் வரவேற்கக்கூடியது. அதற்கான எல்லா உரிமைகளும் பாஜகவிற்கு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் லாஜிக்காக நான் அவர்கிட்ட எழுப்பின கேள்வி தான், அக்னி சுரண்ட எழுப்பின கேள்வி தான், நீங்கள் உயர்த்தியது எவ்வளவு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் நாம் மீன் பண்ணுறது ஒன்றிய அரசு. அப்போ 3 ரூபாய் 57 காசு இருந்த டீசலை 31 ரூபாய் 80 காசுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இப்போ 15 ரூபாய் 50 காசு, நான் சொல்லுவேன் இதெல்லாமே வரி, டாக்ஸாக சொல்கிறேன் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்கா, 3 ரூபாய் 57 காசு வரி இருந்த இடத்துல அந்த வரியை 32 ரூபாயை உயர்த்திட்டு இப்போ 16 ரூபாய் அதுக்கு பாதியாக குறைச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட 3 ரூபாய் 57 காசு எங்கே இருக்குது, 16 ரூபாய் எங்கே இருக்குது? இதை குறைச்சிட்டு நீங்கள் மாநில அரசை குறைங்க அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்குறாங்க. ஒன்று, இன்னொன்று சேலஞ்ச் பண்ணி புள்ளி உரத்தோட வந்து இப்போ நிதியமைச்சர் ஒன்று சொன்னார், திமுக ஆட்சி காலங்களில் ஒருபோதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதில்லை, குறைக்கப்பட்டிருக்கிறது, அது கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது குறைச்சிருக்கிறோம்னு டேட்டோட சொல்கிறார். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபாய் குறைச்சிருக்கிறோன்னு. ஆனால் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்ட போது இதே பாஜக அமைதியாகத்தானே இருந்தது, போராடவில்லையே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க. அரசியல் செய்கிறாரா அண்ணாமலை, அல்லது இது மக்களுக்கு பயனுள்ள போராட்டம் தானா? இல்லை, கேட்குதா? ஐயா கேட்குது, தொடருங்க. நன்றி. இது வந்து அரசியல் செய்கிறார்களான்னா அரசியல் கட்சிகள் எல்லாம் அரசியல் செய்வாங்க, அது மக்கள் நலனுக்கான முன்னெடுப்பா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அது நான் வந்து கொஞ்சம் ரெண்டு பக்கமுமே நியாயங்களையும் பார்ப்போம், ரெண்டு பக்கத்தையும் சொல்லக்கூடிய தவறுகளையும் பார்ப்போம். இப்போ மத்திய அரசு ஏத்தினாங்க, கரெக்ட் சார், ஏத்தினாங்க, அதுல எனக்குமே உடன்பாடு கிடையாது. ஆனா எந்த காலகட்டத்துல ஏத்துனாங்கன்னு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டம், அதுவும் இல்லாம இந்த ஃபியூவல் வந்து ரொம்ப அடிமட்ட விலைக்கு போச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா அன்னைக்கு நிறைந்த நிலைமைக்கு பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல கூட ஃபியூவல் ரேட் இருந்தது. ஆனா நெகட்டிவ் ரேட்ல வித்தா கூட நம்ம நாட்டுக்கு வந்து சேருமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. காரணம் என்னன்னா சப்ளை செயின் சரியில்லை. அன்னைக்கு நீங்க வாங்கினாலும் நீங்க கொண்டு வர முடியாத நிலைமை. அங்க ஸ்டோரேஜ் ஏன்னாக்கா அங்க ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஸ்டோரேஜுக்கு வழி இல்ல, அதை ஷிப் பண்றதுக்கு வழி இல்லைங்கிறதுனால தான் அந்த ரேட்டுக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஒண்ணு, ரெண்டாவது சரிங்க, அந்த இதுல வந்து ஃபியூவல் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு, எல்லாமே இது பண்ணாங்க, அந்த நலனை மக்களுக்கு கொடுத்துருக்கணுமா, விண்ட்ஃபால் பெனிஃபிட்னு சொல்லுவோம், சரி அதை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா பிளக்சுவேஷன் இருக்கும் போது திடீர்னு பாதியாகுது, திரும்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிலைமை மேலாகுது அப்படிங்கும் போது எக்கானமில அது எந்த மாதிரியான ஒரு பிளக்சுவேஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இன்னி நோக்குல இருந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உடனே குறைச்சிருக்க மாட்டாங்க, திரும்ப ஏறும் போது திரும்ப இன்ஃபிளேஷன் அதிக அளவுல இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். மூணாவது, சரி மாநில இதுல வந்து திமுக அரசு அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, விலையை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், சரிங்க உடனே பண்ண முடியுமா? 3 ரூபாய் பண்ணினாங்க, நான் சொன்னேன் 1 ரூபாய் கொடுத்தாலும் வரவேற்போம். காரணம் என்னன்னாக்க எது இருந்தாலும் இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் இன்டென்ட் எக்ஸ்பிரசிங் த இன்ட்ரெஸ்ட், அது டேக்கிங் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ்ன்ற மாதிரி அதுக்கான முன்னெடுப்பா குறைச்சாங்க, வரவேற்கிறோம். ஆனால் டீசல் விலையே குறைக்கல, நான் திரும்பவும் சொன்னேன், அதனாலதான் பாத்தீங்கன்னா பொருட்கள் விலை கட்டுக்கடங்காமல் ஏறியது, கட்டுமான பொருளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம வந்து வந்திருக்காங்க, ஒரு கொஞ்சம் பிரீதிங் டைம் கொடுக்கணும். காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கும் இருக்கு, ஆனா இப்போ 1 இயர் 1 வருஷத்தை நிறைவு செஞ்சுட்டாங்க. இப்போ உருளைக்கான மானியம்னு சொன்னாங்க, அதாவது கேஸ் உருளைக்கான மானியம்னு சொன்னாங்க, அதே மாதிரி சமையல் கேஸ் உருளைக்கு, அதே மாதிரி வந்து இந்த டீசலுக்கும் சொன்னாங்க, பெட்ரோல்ல மறுபடியும் அவங்க திரும்ப திரும்ப வைத்த வாதம் என்னன்னா மத்திய அரசு நீங்க தான் ஏற்று நீங்க குறைக்கணும். சரிங்க, இப்போ ஊசிக்கான ஃபண்டே எங்கிருந்து வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம், சாலைகள் விரிவாக்கம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்குங்கிறதுல ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க எந்த அளவுக்கு போட்டிருக்கோங்கிறது. மூணாவது இவர்கள் சொல்லக்கூடியது விவசாயத்திற்கான விவசாயிகள் நலனுக்கான விஷயத்துக்கு கலெக்ட் பண்றோன்னு. இத கேள்வி எழுப்பப்பட்ட போது ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் மந்திரி அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து விளக்கம் கொடுத்தாரு, இத வந்து பெருவாக வந்த இதை எல்லாத்தையுமே நாங்க அந்தந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்த. ரமேஷ் சார், ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்க சொல்லுகின்ற பொழுது இதற்கு முன்பு விவசாயத்திற்கு நிதியை செலவிடப்படலையா, இதற்கு முன்பு சாலைகளே போடப்படலையா இந்தியாவில், இதற்கு முன்பு போலியோ சொட்டு மருந்திலிருந்து அம்மை தடுப்பூசிலேருந்து நம்ம எந்த தடுப்பூசியும் அரசாங்கங்கள் போடலையா, இதற்கு முன்பு இந்தியாவுக்கு இராணுவம் இல்லையா, இந்த செலவுகள் எல்லாம் பெட்ரோல் டீசலை நம்பி மட்டும்தான் இருக்குதா, மற்ற செலவுகள் இல்லையா, கார்பரேட்டுக்கான வரியை நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கிறோம், இந்த மாதிரியான பல துணை கேள்விகள் இணை கேள்விகள் இதோடு சேர்த்து தொடர்ச்சியாக எல்லா வாதங்களும் எழுப்பப்படுகிறது. ஒன்று,
இன்னொன்று, இந்த 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 கோவிட் இந்த கோவிட்டிற்காக மட்டும் நம்ம பிஎம் கேர் ஃபண்டு 1000 கோடி ரூபாய் வசூலானது, அந்த 1000 கோடி ரூபாய் எவை எவற்றிற்காக செலவிடப்பட்டது என்பதை சொல்ல மறுத்துவிட்டார்கள். ஆர்டிஐல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது பிரதமர் அலுவலகம். ஆர்டிஐல சொல்ல வேண்டாம், யாருமே பார்லிமெண்ட்லயும் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. இல்ல இல்ல, நான் சொல்றது ஆர்டிஐல சொல்ல வேண்டாம், பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது அதற்கான பதிலை சொல்லியாக வேண்டும். இல்ல சொல்லல, இல்ல பார்லிமெண்ட்லயும் சொல்லல. இப்ப பிஎம் கேர் ஃபண்ட் பத்தி பார்லிமெண்ட்லயும் கேள்வி எழுப்பி சொன்னாரு. நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மினிஸ்டரோ இதுவோ அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா ஒன்னொன்னுக்கும் பார்லிமெண்டரி பேனல் இருக்கு. இல்ல சார், இல்ல இல்ல, நான் கேக்குறேன் சார், அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஊசிக்காக சில பிஎம் கேர் ஃபண்டுங்கிறது சார் முழுக்க முழுக்க குறிப்பா கோவிட் டயத்துல உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்டதே கொரோனா நிவாரணத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. 1000 கோடி ரூபாய் அதுல இருந்து வசூலானது, வசூலான பணம் உருவாக்கப்பட்டது கோவிட் காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. கோவிடுக்காகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுலயே அதுலயே அது மென்ஷனா இருக்கும், அந்த வெப்சைட்ல இருந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருந்து கூட தனியா எக்ஸ்க்ளூசிவா கோவிடுக்காகவே உருவாக்க, கோவிடுக்காகவே தான் உருவாக்கப்பட்டுச்சு. பிரைம் மினிஸ்டர் அதை சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த இதுலயே இருக்கும், நம்ம அந்த வெப்சைட்லயே அது இருக்கும். என்னோட கேள்வி என்பது, அந்த பணத்தை வச்சு எவ்வளவு ஊசி தயாரிச்சோம் அல்லது தயாரிச்சோமா தயாரிக்கலாம், இது போன்ற பல கேள்விகள் தொடர்ச்சி அழுது இல்லையா. இப்ப என்னோட கேள்விங்கிறது இதெல்லாம் தாண்டி எல்லா மாநிலமும் மத்திய அரசோ வரிகளை போடணும், வரிகளில் இருந்தான் திட்டங்கள் தீட்டணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னோட கேள்வி என்னன்னா சார், நீங்க ஒன்றிய அரசை விட்டுருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு வாதம் வைக்கிறாங்க, 2014-11 திமுக ஆட்சி நிறைவடைகின்ற பொழுது பெட்ரோலின் மீதான வரி 14.47 ரூபாய், அதிமுக ஆட்சி முடியும் போது அது 26.20 ரூபாய், 14 ரூபாயிலிருந்து 26 ரூபாய் அவங்க உயர்த்திருக்கிறாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்டோட வரி மட்டும். அப்பொழுது அண்ணாமலை ஏன் இது போன்ற போராட்டங்களை அறிவிக்கவில்லை, நடத்தவில்லை? கரெக்டான கேள்வி. சோ அண்ணாமலை எப்போ அவருடைய பீரியட்ல வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். லாஸ்ட் அண்ணாமலை வந்த பிறகு 6 ரூபாய் ஏத்துனாங்க எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுச்சு. இருங்க வரேன். அன்னைக்கு மத்திய அரசும் ஏற்றியது, மாநில அரசுக்குமான நிதிச்சுமை ஏற்றினாங்க. இன்னைக்கு கூட சொல்றேன், திமுக அவர்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து நிதிச்சுமை இருக்கு, அதனால குறைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாதம் எதை வைத்துங்கிறத சொல்றேன். இன்னொன்னு, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி வச்சீங்க, அது மக்கள் மனதிலும் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்ம அப்பெல்லாம் ராணுவம் இல்லையா, அப்பெல்லாம் நம்ம முன்னாடி ஊசி போடலையா, எப்பவுமே தாங்க ஊசி போடுறோம், இன்னைக்குமே கூட போலியோக்கு சொட்டு மருந்துல இருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரே குறிப்பிட்ட பீரியட்ல 3 மாசத்துக்குள்ளயோ 6 மாசத்துக்குள்ளயோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீங்க போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதோ அத்தனை மக்களுக்கும் உண்டான ஊசியை போடுறதோங்கிறது கிடையாது. இன்னொன்னு, போலியோ சொட்டு மருந்துக்கான இன்றைய விலை என்னன்னு பாருங்க, இந்த ஊசி தயாரிப்பதற்கானதோ அதற்கான கொள்முதல் விலையோ இருக்கும் சார். நான் திருப்பி சொன்னேன், அப்கோர்ஸ் இருக்கும், அதுதான் நான் திருப்பி கேட்டேன். கோவிடுக்கான தடுப்பூசிக்காகன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, நான் டேட்டா இருக்குது என் திறமை சார், உங்ககிட்டையும் டேட்டா இருக்கும் நான் நம்புகிறேன் உறுதியாக. 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எவ்வளோ விலையேற்றினார்கள் அப்படிங்கிறதையும், கோவிட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, கோவிடுக்கு முன்பாகவே நாம் பெட்ரோல் டீசல் மீதான விலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். தட் மீன்ஸ் விலையே இல்லை, வரியை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்பொழுது என்ன சொன்னோம் அப்படின்னா, அப்புறம் இராணுவத்தை சொன்னோம், அப்புறம் கோவிட் வந்த அப்புறம் கோவிடை சொன்னோம், இந்த ரெண்டையும் கேட்டோம்னா ரோடை சொல்கிறோம். ரோட்டில் ஏன் டோல்கேட்னு கேட்டால் வேற ஒரு காரணம் சொல்லப்படுது இல்லையா? இல்ல இல்ல, நீங்க கேக்குறது கரெக்ட். ரெண்டு செஸ் முக்கியமான செஸ் நீங்க சாலைகள் போடப்பட்டது 2014 முன்னாடி சாலை போடலையா, 2000 முன்னாடிக்கு போடப்பட்ட சாலைகளுடைய கவரேஜ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் பாருங்க. கடந்த 8 ஆண்டுகளில் போடப்பட்ட சாலைகளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இது 2 மடங்கிற்கும் கூடுதலாக இல்லை இருக்கா இல்லையா? ரெண்டாவது விஷயம், ஒரே ஒரு கேள்வி, எனக்கு என்ன சொல்லும் போது, நவம்பர்ல குறைக்கும் பொழுது 18 ரூபாய் 13 ரூபாய் ஆச்சு, அதே மாதிரி டீசல 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இனிமேல் சாலை வேகமாக போட மாட்டோம்னு அர்த்தமா? ஏன்னா ஃபண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சிருக்கீங்க, 15 ரூபாய் குறைச்சிட்டீங்க சாலையில, அப்ப இனிமேல் வேகமே ஸ்லோ ஆயிடுமா? அப்போ அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ரமேஷ். இதில் இந்த 9,062 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு முதலமைச்சர் பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படையாக மாநில அரசினுடைய வரி என்ன, மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு கொடுக்குது, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குது, ஏற்றுமதியில் தமிழ்நாடு என்னவாக இருக்குது, ஒன்றையும் அடிக்கிட்டு, பட் நீங்கள் கொடுக்குறது வெறும் ஒரு விழுக்காடு தான், இதுலேயும் தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தகவலில்லை என்றெல்லாம் பேசியது ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது.
அன்றைக்கு அவர் அதை பொதுமக்கள் மத்தியில் உடைத்து பேசியதால் தான் இன்றைக்கு 9062 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறதா. நாட் ஒன்லி தமிழ்நாடு, இப்போ எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து இங்கே திமுகவும் அதன் தலைவரும் பேசியிருக்கிறார்கள் என்று அடுத்த சுற்றுல கண்டிப்பாக கண்ணதாசன் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி அதையும் நானே சொல்கிறேன். அவர் சொல்லுவார், நான் சொல்லணும்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்க பாரு, அதில் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி புரிஞ்சுக்கிறதா, இதை எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இதில் வந்து ஜிஎஸ்டி அதன் கீழ் பெட்ரோல் டீசலை கொண்டு வந்து விட்டால் விலை குறையும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்க கேஸ் விலையை ஏற்றிக்கிட்டே போகுது ஒன்றிய அரசு. இப்போ இதுல வந்து பல கேள்விகளுக்கு உள்ளடக்கி நம்ம பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அக்னீஸ்வரன் அவர்களுக்கு வைத்த கேள்வியையும் சேர்த்து, அதுக்கு முன்னாடி நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பாதியில பதில் சொல்லிட்டு இருந்தேன், அப்புறமா சேர்த்து பதில் சொல்லிடுறேன். முக்கியமா வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், நான் சொன்னேன்ல, மாநில அரசுக்கு வந்து வரிச்சுமை இருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு. அதனால இப்ப நீங்க கடனை பத்தி கேட்டீங்க. ஏன் சார், கடன் வாங்கிதான் கடந்த காலங்களில் நீர்நிலைகளை எல்லாம் சரி பண்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீர்நிலைகளோட நிலைமை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த கடன் வாங்கின பணம் என்னாச்சு? அப்போ மாநிலங்கள் கடன் வாங்குறதுக்கு நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த நிதியை சரியாக பயன்படுத்தாமல் அது வந்து ஆழம்பாழம் ஆச்சுனாக்க, நாளைக்கு கடும் நிதி நெருக்கடிக்கு இந்த மாநிலம் தள்ளப்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? அந்த மாநில அரசா, இல்லைன்னா அதுக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும் நம்ம கேட்போமா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல மத்திய அரசு வாங்கிட்டாங்க சரிங்க, கடந்த இதுல வந்து இதுல வந்து தீபாவளி எப்ப குறைச்சாங்க, அப்புறம் ரீசெண்டா குறைச்சாங்க என்ன வேணும். அப்போ நான் திரும்பவும் கேட்கக்கூடிய, அதுலயே ஆட்டோமேட்டிக்கா குறையுது என்ன, நான் என்ன கேட்கிறேன், வேல்யூ ஆடட் டாக்ஸ், மாநில அரசு என்ன வேல்யூ ஆட் பண்ணுது, அவர்கள் வேல்யூ ஆடட் டாக்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் அடிப்படையாக வைக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்க முடியும் போது இதற்கும் அந்த லாஜிக்கா கேட்க முடியும். மாநில அரசின் பங்களிப்பே இல்லாம சும்மா வேல்யூ ஆடட் டாக்ஸுக்கு எதுக்கு வாங்குறீங்க? நீங்க கேட்டீங்க இல்ல, சாலை வரி எதுக்கு வாங்குறீங்க, அது போடுறதுக்கு என்ன, அதுக்கப்புறம் எப்படி ஃபியூவல்ல வாங்குறீங்க? அதே கேள்வி தானே மாநிலத்துக்கும், ஆர்டிஓல இருந்து வர பணத்தை வந்து மாநிலத்துக்கு தானே கொடுக்கப்படும். இல்ல இல்ல, ஏன் இல்ல, ரெண்டு காரணங்கள் சார். இல்ல இல்ல, ரோடு லைட்டு இது எல்லாத்துக்கும் பெட்ரோல் டீசல் விலையை அவங்க காரணமாக சொல்லலை. இப்போ காரணமாக சொல்கிறதுனால அந்த கேள்வி வருது. இப்போ ஏற்கனவே வரி இருக்குது. இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் மீது ஏன் வரி போடுறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த வரியை 300 மடங்கு உயர்த்தியதற்கு காரணம் கேட்கின்ற போது 300 மடங்கு உயர்த்தியதற்கு காரணம் ரோடு, அதெல்லாம் சொல்லும்போது அது ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு கேட்குற கேள்வி அங்கதான் இருந்துச்சு. இல்ல இல்ல, அதாவது உயர்த்தினாங்க, அதுக்கு காரணத்தை சொன்னாங்க, அது இந்த ஃபண்டுக்கு இது இதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களிடம் இருந்து வந்த பிரஷர்னால இன்னைக்கு குறைக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு உடனே உடனே ஒரு கம்பேர் பண்றதுக்கு நம்ம அழகா போயிட்டோம், மத்திய பிரதேசல வந்து அதிகமாகிருக்கு சரிங்க. மத்திய பிரதேசக்கும் பொருந்தும். இப்ப அரசு வந்து மத்திய அரசானது குறைத்த டாக்ஸ் குறைவு இப்ப பண்ணிருக்காங்க, ஏதோ பண்ணிருக்காங்கன்னா அது படிப்படியா குறைக்கிறாங்கன்னு வச்சு. ரமேஷ் சார், நான் இப்படி சிம்பிளா இப்ப லாஜிக் கேக்குறேன். இப்ப ஒருவேளை இப்ப ஒரு ரமேஷ் சார், இப்ப சிம்பிளா ஒரு சின்ன கேள்வி சார், ஒரு சின்ன கேள்வி. இப்போ சிம்பிளா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் சிம்பிளா ஒரு லாஜிக் சார், ரமேஷ் சார், இப்ப சிம்பிளா ஒரு லாஜிக். இப்போ வந்து நாளைக்கு ஒருவேளை ஹைபோதெட்டிக்கல் குவெஸ்டினா கூட எடுத்துங்க, நாளைக்கு ஒருவேளை மாநில அரசு பெட்ரோலின் மீது ஒரு 10 ரூபா வரியும் டீசலின் மீது ஒரு 10 ரூபா வரியும் உயர்த்திடுச்சு. உயர்த்தினா கண்டிப்பா எல்லாரும் போராடுவாங்க. போராடிய பிறகு நாங்கள் குறைத்து விட்டோம்னு ஒரு 5 ரூபாய் குறைச்சிட்டாங்க, குறைச்சிட்டு ஒன்றிய அரசு நாங்க குறைச்சிருக்கோம் நீங்க குறைங்கன்னு சொல்றாங்க. அண்ணாமலை என்ன செய்வார்? செஞ்சு பார்க்க சொல்லுங்களேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம அப்படியே அதே லாஜிக்கு நம்ம வருவோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ரொம்ப அவ்வளவுதான். மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒண்ணும் புரியாதவங்க. ஏன்னா அப்போ அதே நீங்க கேக்குற மத்திய அரசு கிட்ட கேட்கக்கூடிய கணக்கு மாநில அரசு கிட்ட கேட்கணும். வரியை ஏத்தல சரிங்க, நியாயம். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வரியை ஏத்தலன்னு சொல்றீங்க, கரெக்ட். நான் நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு ஒரு கணக்குக்காக சிம்பிளா ரவுண்டே ஃபிகரா சொல்றேன், 80 ரூபாய் இருக்கு. நான் ஒரு லாஜிக் இதுக்காக சொல்றேன், 10 ரூபாய் நீங்க வரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 8 ரூபாய் வரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க. இது 88 ரூபாய் ஆயிடுச்சு. நாளைக்கு விலை ஏறிட்டே போகும்போது உங்களுக்கு வரி வருமானம் 12 ரூபாய் 13 ரூபாய் வருதுனாக்க, நான் அதுல குறைச்சிக்கணும் சொல்றேனே தவிர. நான் அதே எடுத்துக்கிறேன், அதே உங்களுடைய பார்வை எடுத்துக்கிறேன். திமுக அரசுடைய நிதி நிலைமையை புரிந்து இருப்போம். இங்க எப்படி நடக்குதுன்னா, நீ குறை நான் பாரு.